எசேக்கியேல் இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு முன் அதன் பின்னணி, வரலாற்று சூழ்நிலை, எழுதியவர், எழுதப்பட்ட சூழ்நிலை, எழுதப்பட்ட காலம், எழுதப்பட்டதன் நோக்கம், அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம், சிறப்பம்சங்கள், அதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள், புதிய ஏற்பாட்டில் அது எப்படி நிறைவேறியது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதை பார்த்துவிட்டு நாம் இந்த புஸ்தகத்தை வேதாகமத்தில் வாசிக்கும் போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எசேக்கியேல் புஸ்தகத்தை எழுதியவர் எசேக்கியேல். இதன் மைய கருத்து தேவனுடைய நியாய தீர்ப்பும் மகிமையும். எழுதப்பட்ட காலம் கிமு 590 முதல் 570 வரை. முதலில் எசேக்கியேல் புஸ்தகத்தின் பின்னணி பற்றி பார்க்கலாம். கிமு 590 முதல் 571 வரை பாபிலோனிய சிறையிருப்பின் ஆரம்ப வருடங்களில் காணப்பட்ட பாபிலோன் தான் எசேக்கியேல் புஸ்தகத்திற்கான வரலாற்று பின்னணியாக இருக்கின்றது. மூன்று நிலைகளாக எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு யூதர்களை நேபுகாத்நேச்சார் சிறைபிடிக்கப்பட்டவர்களாக கொண்டு சென்றான். முதலில் கிமு 505 தெரிந்தெடுக்கப்பட்ட சில யூத வாலிபர்கள் பாபிலோனுக்கு கடத்தப்பட்டார்கள். தானியேலும் அவனது மூன்று நண்பர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். இரண்டாவதாக கிமு 597 10,000 கைதிகள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் ஒருவன் தான் இந்த எசேக்கியேல். மூன்றாவதாக கிமு 586 எருசலேம் நகரமும் தேவாலயமும் நேபுகாத்நேச்சாரின் சேனைகளால் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. அப்போது அங்கு மீதியானவர்களில் அநேகர் பாபிலோனுக்கு கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். பழைய ஏற்பாட்டின் வரலாற்றிலேயே மிகவும் இருண்ட காலமாக இருந்த அந்த சமயத்தில்தான் எசேக்கியேலின் தீர்க்க தரிசன ஊழியம் நடைபெற்றது. கிமு 586 ஏற்பட்ட அழிவுக்கு 7 வருடங்களுக்கு முன்பாக கிமு 593 முதல் 586 வருடங்களும், அதை தொடர்ந்து 15 வருடங்களுக்கு பின்னுள்ள கிமு 587 முதல் 571 தான் எசேக்கியேலின் தீர்க்க தரிசன வருடங்கள். கிமு 570 இந்த புஸ்தகம் எழுதப்பட்டு முடிந்திருக்கலாம் என கருதப்படுகின்றது. எசேக்கியேல் என்பதற்கு தேவன் பலப்படுத்துகிறார் என்று பொருள். இந்த எசேக்கியேல் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர். தன்னுடைய முதல் 25 வருடங்களை எருசலேமிலே வாழ்ந்தார். அவர் தேவாலயத்தில் ஊழியம் செய்யும்படியாக ஆசாரிய பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த அந்த சமயத்தில்தான் கிமு 597 கைதியாக பாபிலோனுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். 5 வருடங்களுக்கு பின் தனது 30வது வயதில் தீர்க்க தரிசன அழைப்பும் தெய்வீக நியமனமும் எசேக்கியேல் பெற்றார். அதன் பின் 22 வருடங்கள் உண்மையாக ஊழியம் செய்தார். தானியேல் நாடு கடத்தப்பட்ட போது எசேக்கியேலுக்கு 17 வயது இருந்திருக்கலாம். தானியேலுக்கும் கிட்டத்தட்ட அதே 17 வயதாக தான் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. எசேக்கியேலும் தானியேலும் எரேமியாவிற்கு இளையவர்கள். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளால் இவர்கள் தொடப்பட்டிருக்க கூடும் என்று அறியப்படுகின்றது. இந்த எசேக்கியேல் பாபிலோனை வந்தடைந்த போது அசாதாரண தீர்க்க தரிசன ஞானமுடையவராக தானியேல் ஏற்கனவே பலராலும் அறியப்பட்டிருந்தார். எசேக்கியேல் தன்னுடைய புஸ்தகத்தில் 3 முறை தானியேலை பற்றி குறிப்பிடுகின்றார். ஆனால் தானியேலை போல இல்லாமல் எசேக்கியேல் திருமணம் செய்திருந்தார். யூத கைதிகளின் மத்தியிலே ஒரு தனிப்பட்ட பிரஜையாக கேபார் நதியண்டையிலே அவர் குடியிருந்தார். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எசேக்கியேலால் உரைக்கப்பட்டது என்று வெளிப்படுத்துகின்றது. இந்த புஸ்தகம் எங்கும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் நான் என்கிற வார்த்தையும் இந்த புஸ்தகத்தில் காணப்படும் வார்த்தைகளும் அதன் நடையும் எசேக்கியேல் மாத்திரம்தான் இந்த புஸ்தகத்தை எழுதியவர் என்று காட்டுகிறது. தன்னுடைய தீர்க்க தரிசனங்களை ஒரு ஒழுங்கான முறையில் தேதிகளின் வரிசைப்படி அமைத்திருப்பதால் அவரது தீர்க்க தரிசனங்களின் காலம் குறிக்கப்பட வசதியாக உள்ளது. கிமு 593 வருடம் ஜூலை மாதத்தில் தொடங்கப்பட்ட எசேக்கியேலின் ஊழியம் கிமு 577 ஏப்ரல் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட கடைசி தீர்க்க தரிசனம் வரை தொடர்ந்து நடந்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக எசேக்கியேல் எழுதப்பட்டதன் நோக்கம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசனங்களில் 2 நோக்கம் உண்டு. முதலில் தேவனை மறுதளித்த யூதாவுக்கும் எருசலேமுக்கும் எதிராகவும், அந்த தேசத்தை சுற்றியிருந்த 7 அந்நிய தேசங்களுக்கு எதிராகவும் வரப்போகும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்த செய்தி அறிவிக்கப்படுவதற்காகவும், இரண்டாவதாக தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள் மீட்கப்படுவார்கள் என்றும், தேவனுடைய ராஜ்யம் மகிமையோடு முடிவில் ஸ்தாபிக்கப்படும் என்றும், சிறைப்பட்டவர்களில் உள்ள தேவ மக்கள் விசுவாசிக்கவும் இந்த தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. தங்களது முன்னோர்களின் பாவங்களால் தான் இத்தகைய சிறையிருப்பு தங்களுக்கு ஏற்பட்டது என்று அற்பமாக அந்த காரியத்தை மக்கள் கருதாமல் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக தங்களது தனிப்பட்ட உத்தரவாதத்தை உணர வேண்டும் என்று எசேக்கியேல் வலியுறுத்துகின்றார். அடுத்ததாக எசேக்கியேல் புஸ்தகம் பற்றி ஒரு கண்ணோட்டம். எசேக்கியேலின் புஸ்தகம் ஒரு நல்ல ஒழுங்குடன் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் உள்ள 48 அதிகாரங்களை 4 முக்கிய பாகங்களாக பிரிக்கலாம். முதலாவது இந்த புஸ்தகத்தின் முன்னுரை பகுதி, அதிகாரங்கள் 1 முதல் 3 வரை. முதல் அதிகாரத்தில் தேவ மகிமையையும் சிங்காசனத்தையும் குறித்த எசேக்கியேலின் வல்லமையான தரிசனத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து அதிகாரம் 2-3 தெய்வீக ஊழியத்தை செய்ய எசேக்கியேல் நியமிக்கப்படுதலை வர்ணிக்கிறது.
அக்கினி பற்றி எரிந்த முட்சிடியின் முன்பு மோசைக்கிருந்த அனுபவமும், தேவாலயத்தில் ஏசாயாவுக்கு உண்டான தரிசனமும், எசேக்கியலுக்கு ஏற்பட்ட தரிசனமும் தீர்க்க தரிசன ஊழியத்தில் கிடைக்கும் தேவ வெளிப்பாடுகளாக இருப்பதை பார்த்தீர்களா? இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரே விதமாக இருப்பது ஆச்சரியமாக இருக்கின்றது. அடுத்ததாக இரண்டாம் பகுதியானது அதிகாரங்கள் 4-24 வரை. இதில் முதலில் வரவிருக்கும் நியாய தீர்ப்புக்கான தரிசன அடையாளங்கள் உள்ளன. குறிப்பாக சித்திரம் பொறிக்கப்பட்ட செங்கல், எசேக்கியல் ஒருக்களித்து படுத்தல், பற்றாக்குறையின் அப்பம் மற்றும் தெய்வீக சவரகன் கத்தி. இரண்டாவதாக வரவிருக்கும் நியாய தீர்ப்பை குறித்த தீர்க்க தரிசன செய்திகள், குறிப்பாக எருசலேம் தேவாலயத்தில் உள்ள அருவறுப்புகளை குறித்த தரிசனம், எருசலேமின் அழிவை குறித்த தரிசனம், தேவ மகிமை விலகி போவதை குறித்த தரிசனம் மற்றும் கொடிய பிரபுக்களை குறித்தும் விலகி போன மகிமையை குறித்ததுமான தரிசனம். மூன்றாவதாக தீர்க்க தரிசன அடையாளங்கள், செய்திகள், வரவிருக்கும் நியாய தீர்ப்பை குறித்த உவமைகள், குறிப்பாக எருசலேமின் சிறையிருப்பை குறித்த அடையாளங்கள், கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எதிரான செய்தி, விக்கிரக ஆராதனை செய்யும் முதியவர்களுக்கு எதிரான செய்தி, கனியற்ற திராட்சை கொடி, வேசி பெண்கள், இரண்டு கழுகுகள் போன்ற உவமைகள். அடுத்து ஒரு பாடமும் ஒரு புலம்பலும் மற்றும் எருசலேமின் நியாய தீர்ப்பை குறித்த இன்னும் சில செய்திகளும் அடையாளங்களையும் பற்றி விவரிக்கின்றது. இந்த இரண்டாம் பாகத்தில் தேவனை தொடர்ந்து எதிர்ப்பதினாலும் மறுதளிப்பதினாலும் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் எதிராக நெருங்கி வரும் தப்பிக்க முடியாத நியாய தீர்ப்பை குறித்த கடினமான நம்பிக்கையற்ற எசேக்கியலின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டுள்ளது. எருசலேமின் இறுதி 7 வருடங்களில் எருசலேமில் இருந்த யூதர்களையும் பாபிலோனில் சிறைப்பட்டு போனவர்களையும் எசேக்கியல் எச்சரித்தான். எருசலேம் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும், நாமும் தப்பித்து விடலாம் என்கிற வீணான நம்பிக்கை கொள்ள வேண்டாம் என்றும், எருசலேமின் கடந்த கால பாவங்களும் நிகழ்கால பாவங்களும் இன்றைய அழிவை உறுதிப்படுத்திவிட்டன என்று திட்டவட்டமாக கூறினான். பல தரிசனங்களாலும் உவமைகளாலும் அடையாள கிரியைகளினாலும் இத்தகைய தீர்க்க தரிசன செய்தியை எசேக்கியல் தைரியமாக எடுத்து கூறுகிறான். தேவன் ஒரு தரிசனத்தில் எசேக்கியலை எருசலேமுக்கு கொண்டு போவதையும் அங்கு அவனது தீர்க்க தரிசனங்களை அவன் உரைப்பதையும் அதிகாரங்கள் 8-11 விளக்குகின்றது. 24 அதிகாரத்தில் எசேக்கியலின் பிரியமான அருமை மனைவி இறந்து போவதை குறித்தும் பார்க்கலாம். இந்த சம்பவம் எருசலேமின் அழிவுக்கு ஒரு அடையாளமாக வைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் 3வது பகுதி, அதிகாரங்கள் 25-32 வரை. இதில் யூதாவின் குழப்பத்தை கண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த 7 அந்நிய தேசங்களுக்கு எதிரான நியாய தீர்ப்பை குறித்த தீர்க்க தரிசனங்கள் அடங்கியுள்ளது. குறிப்பாக அம்மோன், மோவாப், ஏதோம், பெலிஸ்தியா, தீரு, சீதோன் மற்றும் எகிப்து. தீருவுக்கு எதிரான நீண்ட விசேஷமான தீர்க்க தரிசனம் உள்ளது. தீருவின் ராஜாவை தாங்கும் வல்லமை உண்மையில் சாத்தானின் வல்லமை என்றும், அந்த சாத்தானை குறித்த மறைமுகமான வர்ணனையை அந்த நீண்ட தீர்க்க தரிசனத்தில் நாம் காணலாம். அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் 4வது பகுதி, அதிகாரங்கள் 33-48 வரை. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இருண்ட நியாய தீர்ப்பை குறித்து பேசுவதிலிருந்து ஆறுதலை குறித்தும் எதிர்கால நம்பிக்கையை குறித்தும் ஏசாயா பேசுவதைப் போலவே பேசத் தொடங்குவதை கவனிக்கலாம். நாடு திரும்புதல் பற்றிய தீர்க்க தரிசன செய்தி இந்த பகுதியில் வருகின்றது. குறிப்பாக மீட்புக்குரிய காவல்காரன், மீட்புக்குரிய வாக்கு தத்தங்கள் மற்றும் மீட்பின் தரிசனம் இதில் முக்கியமானவைகள். எருசலேமின் வீழ்ச்சிக்கு பின் எதிர்காலத்தில் எழுப்புதலும் மீட்கப்படுதலும் உண்டாகும் என்று எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்தான். அந்த காலம் வரும்போது தேவன் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு மெய்ப்பனாக இருந்து அவர்களுக்கு ஒரு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் தருவார் என்று கூறினான். இந்த நிலையில்தான் உலர்ந்த எலும்புகள் ஒரு சேனையாக உயிர் பெற்று எழும்பும் எசேக்கியேலின் தீர்க்க தரிசனம் வருகின்றது. கடைசி காலங்களில் புதுப்பிக்கப்படும் பரிசுத்த தேவாலயம், பரிசுத்த நகரம், பரிசுத்த தேசம் ஆகியவற்றை குறித்த வர்ணனையோடு எசேக்கியேல் புஸ்தகம் முடிவடைகின்றது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம். எசேக்கியேல் புஸ்தகத்தில் 7 முக்கிய அம்சங்கள் உள்ளன. முதலில் தேவனுடைய தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தும் மர்மமான தரிசனங்களும், தைரியமாக கூறப்பட்ட உவமைகளும், அசாதாரணமான அடையாள கிரியைகளும் இந்த புஸ்தகத்தில் நிறைந்துள்ளன. இரண்டாவதாக இதன் காரியங்கள் நல்ல முறையில் வருட வரிசைப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டின் மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்களை விட இதில் அதிக தேதிகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. 3வதாக 2 வேறுபடுத்தி காண்பிக்கும் மேன்மையான சொற்றொடர்கள் புஸ்தகம் முழுவதிலும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்பது 65 இடங்களில் வருகின்றன. அடுத்தது தேவ மகிமை. இந்த பொருள் வரும் வார்த்தைகள் 19 இடங்களில் வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. 4வதாக மனுபுத்திரன் என்றும் காவல்காரன் என்றும் எசேக்கியேல் தேவனால் அழைக்கப்படுகின்றார். 5வதாக தேவாலயத்தை குறித்த 2 அசாதாரணமான தரிசனங்கள் இந்த புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 1 சீர்கேடடைந்து அழிவுக்கு காத்திருக்கும் தரிசனம், மற்றொன்று பரிசுத்தமாக்கப்பட்டு பரிபூரணமாக புதுப்பிக்கப்பட்ட நிலையை காட்டும் தரிசனம். 6வதாக தீர்க்க தரிசன வார்த்தைக்கு ஏற்ப தன் வாழ்க்கையிலேயே கிரியைகளை அடையாளமாக நடப்பித்து காட்டும்படி தேவனால் எசேக்கியேல் கேட்டுக்கொள்ளப்பட்டான்.
ஏழாவதாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் உத்தரவாதத்தையும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய நிலையையும் எசேக்கியேல் வலியுறுத்துகின்றார். கடைசியாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றம் பற்றி பார்க்கலாம். வரும் காலங்களில் சம்பவிக்கும் தேவனுடைய மீட்பின் கிரியைகளை பற்றி புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தி இருக்கிறவைகளோடு சம்பந்தப்பட்ட காரியங்களையே அதிகாரம் 33-48 குறிப்பிடுகின்றது. ஆவிக்குரிய இஸ்ரேலர் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி வரும் காலங்களில் புதுப்பிக்கப்படுவார்கள் என்றும், ஊழியங்களின் பலனாக தேவன் நிச்சயித்தபடி தேவனது மகிமை நிறைந்த வல்லமை விளங்கும் என்றும், ஆராதனையிலே புதுப்பிக்கப்படும் அனுபவம் உண்டாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டின் மேசியாவை குறித்து முக்கியமான எசேக்கியேலின் தீர்க்க தரிசனங்களை சில வசனங்களில் காண முடிகின்றது. இதுவே எசேக்கியேல் புஸ்தகத்தின் முன்னுரை. இதன் பின் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ள இது உதவும் என்று நம்புகிறேன். வேதாகம புஸ்தகங்கள் என்கிற தலைப்பில் ஆதியாகம முதல் அனைத்து தலைப்புகளும் நம் சேனல் பிளேலிஸ்டில் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுடன் பகிருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.